தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு நீட்டிப்பா. வரும் 30ஆம் தேதி மருத்துவ குழுவுடன் முதல்வர் ஆலோசனை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது குறித்து மருத்துவ நிபுணர்களோடு வரும் 30ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று தினமும் சுமார் 6500 மேற்பட்டவர்களுக்கு உறுதியாகி வருகிறது. நேற்று மட்டும் 6993 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று உச்சமடைந்து வருகிறது. பல மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை தினமும் 100 அதிகமாக உள்ளது. தொற்று பரவலை தடுக்க கடந்த மார்ச் முதல் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருக்கிறது. அப்படி உள்ள சூழலில் தொற்று அதிகமாக உள்ளது. பொது போக்குவரத்திற்கு கடந்த 1 தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இனியும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்காது என்று கூறியிருந்தார். எனவே ஆகஸ்ட் 1 முதல் ஊரடங்கில் நிறைய தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது குறித்து மருத்துவ நிபுணர்களோடு வரும் 30ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அடுத்த 1 நீட்டிக்க அரசு முடிவெடுக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியது. பொது போக்குவரத்திற்கு தடை தொடர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் மருத்துவ நிபுணர்களுடன் வரும் 30ஆம் தேதி ஆலோசனை நடத்திய பின்னரே இது பற்றி உறுதியான தகவல்கள் வெளியாகும். எனவே இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.